வெல்கம் டு பிராஸ் கிச்சன். இந்த வீடியோவில் பாலக்கீரையை யூஸ் பண்ணி சப்பாத்தி செய்ய போகிறேன். பாலக் சப்பாத்தி, இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப நல்லது. கீரையை கொஞ்சம் பெரிய சைஸாகவே கட் பண்ணி மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சிக்க போகிறேன். கீரையோட பச்சை வாசனை வரும் அப்படின்னு நினைக்கலாம் இந்த சப்பாத்தியில், ஆனால் கண்டிப்பாக வராது. நார்மல் சப்பாத்தி நம்ம சாப்பிடும்போது எந்த டேஸ்டில் இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கீரையை நைஸாக அரைச்சி எடுத்துட்டேன். ஒரு படி கோதுமை மாவு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 6 சப்பாத்தி வர அளவுக்கு மாவு எடுத்து வச்சுருக்கேன். கொஞ்சம் உப்பு சேர்த்து, அதுக்கு தேவையான அளவு உப்பு. அரைச்சி வச்ச கீரையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு 10 நிமிஷம் ஊற விடணும். எப்போவும் சப்பாத்தி சாஃப்டாக இருக்கிறதுக்காக அதில் பால் கொஞ்சம் சேர்ப்போம், நெய் சேர்ப்போம். ஆனால் இதுக்கு அந்த அவசியமே இருக்காது, ஏன்னா இந்த கீரையே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் மாவோடு சேர்ந்து பிசைஞ்சு வச்சோம்னா. பாருங்கள், நல்லா ஊறிடுச்சு, நல்லா உருண்டை பிடிச்சி இப்போது சப்பாத்தி ஆக்கலாம். நல்லா அழகாக தேய்ச்சோம்னா இப்போது ரொம்ப சாஃப்டாக வரும். இந்த பூரி உருட்டுற மனை வந்து 100 வருஷத்துக்கு ரொம்ப பழசு, பாட்டி காலத்துது. அதெல்லாம் நான் இன்னும் வச்சுருக்கேன் பத்திரமா. பாருங்கள் உருட்டுறதுக்கு எவ்வளோ அழகாக வருதுன்னு. ரொம்ப சாஃப்டாக இருக்கும், உடஞ்சி போயிடும் அப்படின்லாம் இல்லை. நம்ம எப்போவும் சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சமாக நெய் விட்டு சப்பாத்தி போடலாம். டயபெட்டிஸ்க்கும் ரொம்ப நல்லது பாலக்கீரை. அடிக்கடி இது செய்யலாம் நம்ம வீட்டில். ஃப்ளேவர் ஒன்றும் வித்தியாசமாக தெரியாது, அதனால் பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. கலர் மட்டும்தான் சேஞ்ச் ஆகிருக்கும், மற்றபடி நம்ம நார்மல் சப்பாத்தி எப்படி இருக்குமோ அதே டேஸ்டில் தான் இருக்கும். நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நம்மளோட பாலக் சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. தேங்காய் சட்னி, குருமா எது வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். நான் தக்காளி தொக்கு செஞ்சுருக்கேன், சூப்பராக இருக்குது, சாஃப்டாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.